வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகம். மலர் தூவியும் இனிப்புகள் வழங்கியும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வரவேற்பு. பேருந்து வசதி இல்லாததால் கூட்ட நெரிசலில் பயணித்த மாணவ மாணவிகள். சமூக இடைவெளியை பின்பற்றாததால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாக பெற்றோர்கள் அச்சம். நீண்ட நாட்களுக்கு பிறகு கல்லூரிகள் திறக்கப்பட்டதால் மாணவர்கள் மகிழ்ச்சி. சிறப்பு முகாம்கள் அமைத்து தடுப்பூசி செலுத்திய பிறகே வகுப்பறைக்குள் நுழைய அனுமதி. புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் பணியாற்றும் கேரள மாநில ஆசிரியர்கள் அதே பகுதியில் தங்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. தினமும் கேரளத்திற்கு சென்று வர அனுமதி மறுப்பு. ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஏரிகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. அடுத்ததாக சில முக்கிய தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் ஜிஎஸ்டி ரூபாய் 1,12,020 கோடி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 116 நாட்களில் 2,60,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்தியும் டெல்லியில் உள்ள சுகாதாரத்துறை ஊழியர்களில் 25% மேற்பட்டோருக்கு கோவிட் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. கர்நாடகாவில் ஒரே கல்லூரியில் 32 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் பெய்த கனமழையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சீதோஷண நிலை மட்டும் சிறப்பாக இருந்திருந்தால் நிச்சயம் 1.90 மீட்டர் உயரம் தாண்டி பாராலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றிருப்பேன் என வெள்ளி வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான பெரு தலைநகர் லிமாவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ஒன்று மலையிலிருந்து விழுந்ததில் 32 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டு தீ பரவியதில் 700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பகுதிகள் கடும் சேதமடைந்துள்ளன. ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் ரோஹித் சர்மா 5ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சீன குழந்தைகள் இனி வாரத்தில் 3 மணி நேரம் மட்டுமே வீடியோ கேம் விளையாட முடியும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் வசிக்கும் 2,000 ISIS பயங்கரவாதிகள் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாக பிரிட்டன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கடக்கம் கிராமத்தில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து ஆசிரியர்கள் கொரோனா விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்க மாணவர்களும் அதனை பின்பற்றி உறுதிமொழி ஏற்றனர்.
மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள சோமசுந்தர பாரதியார் பெண்கள் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளை வரவேற்கும் விதமாக கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டியிருந்தனர். மேலும் மாணவிகளை மலர் தூவி சந்தனம் குங்குமத்துடன் இனிப்பும் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வகுப்பறைகளில் மாணவர்களிடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். பிறகு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். கேரளாவில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக இருப்பதால் கேரளாவில் இருந்து தினசரி தமிழகம் வந்து பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் தங்களது வீடுகளிலேயே இருந்து ஆன்லைன் வகுப்பில் கல்வி கற்றுக்கொள்ளும் வசதியை பயன்படுத்த வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் கேரளத்திலிருந்து தமிழகம் வரும் மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு வரவில்லை. ஒன்றரை வருட காலத்திற்கு பிறகு மீண்டும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் கூடுதல் பேருந்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்காததால் பேருந்துகளில் பெரும் கூட்ட நெரிசலோடு மாணவ மாணவிகள் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை நகர்பகுதியை சுற்றிய கிராமப் பகுதியிலிருந்து 1000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேருந்துகள் மூலம் பள்ளிக்கு வந்தனர். ஆனால் குறித்த நேரத்தில் போதிய பேருந்து இல்லாததால் 55 பயணிக்க வேண்டிய பேருந்தில் 100 வரை பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு இடையே பேருந்துகளில் ஏறி சமூக இடைவெளியை கூட பின்பற்ற முடியாத அளவிற்கான கூட்ட நெரிசலில் பெரும் அவதியோடு பள்ளிக்கு வந்தடைந்தனர். எனவே அரசும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்து பேருந்துகளில் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். பள்ளிக் கல்லூரிகளுக்கு வரும் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் என அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திருக்க வேண்டும் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தண்டலச்சேரி பகுதியில் உள்ள அரசு கலைக் கல்லூரிக்கு வந்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சிறப்பு முகாம் அமைத்து தடுப்பூசி செலுத்தப்பட்டது. பிறகு வகுப்பறைக்குள் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் புதுக்கோட்டையில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு முகாமில் தடுப்பூசி எடுத்துக் கொண்ட பின் வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். கல்லூரிகள் திறக்கப்பட்டது குறித்து மாணவ மாணவிகள் கூறுகையில் நீண்ட காலமாக வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக கல்வி பயின்று வந்ததால் தங்களுக்கு இறுக்கமான மனநிலை இருந்ததாகவும் இன்று மீண்டும் கல்லூரிகள் திறக்கப்பட்டதால் மனமகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளதோடு நண்பர்களோடு ஒன்றாக இணைந்து முகம் பார்த்து படிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மகிழ்ச்சியை தருவதாக தெரிவித்தனர். புதுவை சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் உறுப்பினர்கள் பேசியதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பிரதமரிடம் கூடுதலாக 500 ரூபாய் நிதி கோரப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் இதை வலியுறுத்தி பெறுவோம் என்றும் கூறினார். மாநில அந்தஸ்து பெறுவோம் என்றுதான் கட்சியை தொடங்கினோம் என்று கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது என்றும் இதே கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்ப உள்ளதாகவும் கூறினார். தியாகிகள் பென்ஷன் ரூபாய் 9000 ரூபாய் 10000 உயர்த்தப்படும். பிற்படுத்தப்பட்டோர் கழகம் மூலம் பெற்ற கல்விக்கடன் முற்றிலும் ரத்து செய்யப்படும். அரசின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி முதற்கட்டமாக ரூபாய் 1 வழங்கப்படும் என்றும், சுகாதாரத்துறையில் 10 மேலாக பணிபுரியும் மருத்துவர் உள்ளிட்ட ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார். தமிழக கேரள எல்லையில் உள்ள தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கட்டாயம் கேரளா திரும்ப செல்லக்கூடாது எனவும் பணியாற்றும் பகுதியிலேயே தங்க வேண்டும் என நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நசாரதீன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் இருந்து வந்து தமிழக பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயம் 2 தடுப்பூசிகள் எடுத்திருக்க வேண்டும் என்றும், அத்துடன் அவர்கள் எந்த பகுதிகளில் பணியாற்றுகிறார்கள் அதே பகுதியில் தங்கி பணி செய்திட வேண்டும் என கூறினர். அவர்கள் தினந்தோறும் எல்லை கடந்து கேரளா சென்று வருவதற்கு அனுமதி கிடையாது. அவ்வாறு தங்கி பணியாற்ற முடியாத ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார்.
ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பருவமழையானது தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வருகிறது. இந்நிலையில் ஆந்திராவில் பெய்த மழையின் காரணமாக பொன்னையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்துக்குட்பட்ட தகரக்குப்பம், ஏரிமுன்னூர், ரெண்டாடி, பெருங்காச்சி உள்ளிட்ட ஏரிகளில் முழு கொள்ளளவு நீர் நிறைந்து ஏரியின் கடைவாசலில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கின்றது. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் ஏரிகள் நிரம்பி வருவதால் சோளிங்கர் விவசாயிகளின் மூன்று போக சாகுபடியில் மூன்றாவது சாகுபடியாக நடவு நடும் பணியை தற்போது மகிழ்ச்சியுடன் தொடங்கியுள்ளனர். என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் இரண்டாவது சுரங்கத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள மண் வெட்டும் ராட்சச இயந்திரம் திடீரென கவிழ்ந்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் இரண்டாவது சுரங்கத்தில் மிடில் பெஞ்சில் மண் வெட்டும் இயந்திரத்தில் இருந்து மண்ணை வாங்கிக் கொட்டும் ஸ்பேடர் இயந்திரம் திடீரென சுரங்க பள்ளத்தில் புதையுண்டு சாய்ந்தது. இதனால் மிடில் பெஞ்சில் நிலக்கரி வெட்டும் பணி தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பழுதான இயந்திரத்தின் மதிப்பு சுமார் 100 கோடி இருக்கும் எனவும் இயந்திரத்தை சரிசெய்ய பல வாரங்கள் ஆகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது பணியில் இருந்த 6 தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்து குறித்து என்எல்சி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. ஆயிரத்து 1972 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் நாள் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் அமெரிக்கர் என்ற பெருமையை பெற்றார் பாபி ஃபிஷர். உலக செஸ் அரங்கில் ரஷ்யா தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருந்தது. 1948 இருந்து உலக செஸ் போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ரஷ்யா மேற்குலகுக்கு தனது அறிவுசார் மேன்மையை பறைசாற்றும் விதமாகவே அதை பார்த்தது. அமெரிக்கா சோவியத் ரஷ்யா இடையே பனிப்போர் நடைபெற்று வந்த காலம் அது. பனிப்போரில் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பாபி ஃபிஷரை கருதியது அமெரிக்கா. 1972 ஆண்டு நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை உலகமே உற்று நோக்கியது. தன்னிகரற்ற செஸ் மாஸ்டர் என்று கொண்டாடப்பட்ட ரஷ்யாவின் போரிஸ் பாஸ்கியை வீழ்த்தி அமெரிக்காவின் கனவை நிஜமாக்கினார் 29 வயதான பாபி ஃபிஷர். 1866 ஆண்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா வெற்றி பெற்றது அதுவே முதல் முறையாகும். 1972 ஆண்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஃபிஷர் அடுத்த 20 ஆண்டுகள் எந்த ஒரு சர்வதேச போட்டியிலும் பங்கேற்கவில்லை. பின்னர் எந்த அமெரிக்காவுக்கு பெருமை தேடி தந்தாரோ அதே அமெரிக்காவின் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட குற்றத்துக்காக ஃபிஷர் நாடு கடத்தப்பட்டார். ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் நாள் டைட்டானிக் கப்பலின் சிதைவுகள் கண்டெடுக்கப்பட்டன. வட அட்லாண்டிக் கடல் பகுதியில் டைட்டானிக் கப்பல் மூழ்கி 73 ஆண்டுகளுக்கு பின் அதன் சிதைவுகளை அமெரிக்க பிரெஞ்சு குழுவினர் கண்டெடுத்தனர். 1912 பனிப்பாறையில் மோதி டைட்டானிக் கப்பல் மூழ்கியதிலிருந்து அதை கண்டுபிடிக்கவும் அதில் இருந்தவர்களை காப்பாற்றவும் முயற்சிகள் தொடங்கின. வட அட்லாண்டிக் கடலின் மிகப்பெரிய பரப்பளவு காரணமாக கப்பலை கண்டுபிடிப்பதில் சிக்கல்கள் எழுந்தன. அமெரிக்க சமுத்திரவியலாளரும் முன்னாள் கடற்படை அதிகாரியுமான ராபர்ட் டி பேலட் 1977 ஆண்டு தனது குழுவுடன் டைட்டானிக் கப்பலை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினார். அவருடைய முதல் தேடுதல் பயணம் தோல்வியில் முடிவடைந்தது. அதன் பின்னர் 1985 ஆண்டு பிரெஞ்சு சமுத்திரவியலாளர் ஜீன் லூயிஸ் மைக்கேலுடன் இணைந்து மீண்டும் தேடுதல் வேட்டையில் இறங்கினார் பேலட். இந்த முறை அமெரிக்க கடற்படை உருவாக்கிய நீர்மூழ்கியான ஆர்கோவை உடன் எடுத்துச் சென்றார். கடலின் தரைப்பகுதிக்கு அனுப்பப்பட்ட ஆர்கோ அங்கிருந்து புகைப்படங்கள் எடுத்து நார் ஆராய்ச்சி கப்பலுக்கு அனுப்பி வந்தது. அப்படி செப்டம்பர் 1ஆம் தேதி அனுப்பப்பட்ட புகைப்படம் ஒன்றில் 13,000 அடி ஆழத்தில் டைட்டானிக் கப்பலின் மிகப்பெரிய கொதிகலன் இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடைபெற்ற தேடுதலில் கொதிகலன் கிடந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் டைட்டானிக் கப்பல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கப்பல் இரண்டாக உடைந்து கிடந்தாலும் அதன் பெரும்பாலான பகுதிகள் அப்படியே இருந்தன.
கப்பல் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியிலிருந்து 2 சதுர கிலோமீட்டர் தொலைவுக்கு கப்பலின் உடைந்த பாகங்கள் சிதறி கிடந்தன. வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் போராட்டம். மகனால் கைவிடப்பட்ட பெற்றோர். கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரிநீரின் அளவு அதிகரிப்பு உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம். உலக கடித தினம் இன்று நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடிதம் எழுதும் பழக்கத்தின் சிறப்பை இளைய தலைமுறைகள் அறிந்து கொள்ளும் விதமாக வண்ண வண்ண எழுத்துகள் மூலம் தமிழ்தாய் உருவில் கடிதம் எழுதி பொதுமக்களுக்கு விநியோகித்து வருகிறார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த விவசாயி சின்ன பெருமாள். சின்ன பெருமாள் தொடக்கத்தில் சாதாரண பென்சில் பேனாவை கொண்டு எழுத தொடங்கியவர். பின்னர் வண்ண வண்ண கலர்களில் எழுத்துகளின் மூலம் 6000 கடிதங்கள் எழுதியுள்ளார். வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் உருவான பிறகு கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் ஒருவருக்கு கிடைப்பதே மிகவும் அரிதான விஷயமா இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு சிறு விவசாயியான நான் கையால் எழுதும் கடிதங்களை எழுதி ஊக்கப்படுத்தி வருகிறேன். இதுவரை 6000 கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். இன்றைய கணிப்பொறி உலகில் கையால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்று நமக்கு வருகிறது என்பதே ஒரு மிகப்பெரிய பரிசாக எண்ணி கொண்டாடப்பட வேண்டிய விஷயமாக இருந்து வருகிறது. குத்தாலம் அருகே நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் விவசாயிகள் லாரியில் நெல்லை ஏற்றி வந்து நிறுத்தி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாலங்காடு, திருவாவடுதுறை, மாம்புள்ளி உள்ளிட்ட 8 கிராமங்களில் இவ்வாண்டு அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தும் திருவாலங்காட்டில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையம் இதுவரை திறக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனால் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்து காத்திருப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் வாடகைக்கு தார்பாய்கள் மூலம் நெல்லை விவசாயிகள் பாதுகாத்து வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கள் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல்லை டிராக்டரில் ஏற்றி வந்து வழியில் நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்த குத்தாலம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் விவசாயிகளுக்கு வேளாண் விரிவாக்க மையம் வழங்கும் விதை நெல் தரமானதாக இருக்க வேண்டும், விவசாயிகளின் குறையை தீர்க்கும் குறை தீர்க்கும் கூட்டத்தை ஜூம் செயலி மூலம் முறையாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என விதை நெல் மூட்டைகளை வேளாண் அலுவலகத்திற்கு கொண்டு வந்த விவசாயிகள் வேளாண் உதவி இயக்குநரிடம் மனு அளித்தனர். கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநில அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமான அளவில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு நேற்றை விட சற்று அதிகரித்து ஆற்றில் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த கொள்ளளவு 124.80 அடி, தற்போதைய நீர்மட்டம் 117.14 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 5670 கனஅடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் வெளியேற்றும் 5665 கனஅடியாக உள்ளது. தற்போது காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரிநீரின் அளவு வினாடிக்கு 10665 கனஅடியாக அதிகரித்துள்ளது. முசிறியில் 91 வயது முதியவர் மகன் தன்னையும் தனது மனைவியையும் பராமரிக்காததால் தன் மகனுக்கு எழுதி கொடுத்த சுமார் 1 கோடி மதிப்பிலான வீடு மற்றும் விவசாய நிலத்தை மீட்டு தருமாறு கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா செல்லிப்பாளையம் ரெட்டியார் தெருவை சேர்ந்தவர் ராஜகோபால், வயது 91. மனைவி செல்லப்பாப்பு, இவர்களுக்கு 1 மகனும் 4 மகள்களும் உள்ளனர். இந்நிலையில் 60 வயதான தனது மகன் ராஜகோபாலுக்கு 5 ஏக்கர் நிலம் மற்றும் 30 லட்சம் மதிப்புள்ள வீடு ஆகியவற்றை எழுதி கொடுத்துள்ளார். தனது அப்பாவிடம் பெற்றுக்கொண்ட விவசாய நிலம் மற்றும் வீட்டை தனது மனைவி மற்றும் மகன்கள் பெயரில் செட்டில்மெண்டாக மாற்றி ராஜேந்திரன் எழுதி வைத்துவிட்டார்.
தந்தை ராஜகோபால் தாய் செல்லப்பாப்பு ஆகியோரை சரிவர பராமரிக்காமல் உணவளிக்காமல் தனியே விட்டுவிட்டு ராஜேந்திரன் தனது குடும்பத்துடன் நெய்வேலியில் உள்ள வீட்டிற்கு சென்று விட்டதாகவும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டி ராஜகோபால் கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளார். டெல்லி செல்வதற்காக சந்தாபி, அவரது மகன் முகமது வசீம் மற்றும் மருமகள் நக்மி பர்வின் ஆகியோர் மணலி புதுநகர் ஆண்டார் குப்பத்திலிருந்து ஆட்டோ மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்றனர். அப்போது சுமார் 90,000 ரூபாய் வைத்திருந்த தலையணை போன்ற உடைமையை தவறவிட்டதாக தெரிகிறது. இதனை டெல்லிக்கு ரயிலில் செல்லும்போது கவனித்த சந்தாபி தமது தலையணை காணாமல் போனதை அறிந்து செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து எண்ணூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் எண்ணூர் காவல்துறையினர் கேமரா பதிவுகளை வைத்து ஆட்டோ ஓட்டுநர் முருகன் என்பவரிடம் விசாரணை செய்ததில் குப்பையில் தூக்கி வீசியதாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் வீசிய இடத்தில் பணத்துடன் தலையணையை கண்டெடுத்த காவல்துறையினர் முகமது வசீமிடம் ஒப்படைத்தனர். துரிதமாக செயல்பட்டு காணாமல் போன பணத்தை 3 மணி நேரத்தில் கண்டுபிடித்த எண்ணூர் காவல்துறையினரை எண்ணூர் உதவி ஆணையாளர் பாராட்டினார். தமிழகம் முழுவதும் நகர்ப்புற ஊராட்சித் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளதால் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு வேலூரிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி நடைபெற்றது. அந்த வகையில் வேலூர் அண்ணாசாலை உள்ளிட்ட ஊராட்சி அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் 350 கட்டுப்பாட்டு கருவிகளும் 850 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பிரித்து பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களும் மூடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடியில் பயின்ற குழந்தைகளுக்கு அவர்களது வீடுகளுக்கே சென்று உலர் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் மீண்டும் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை திறக்க அனுமதி வழங்கியது. இதனையொட்டி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 1599 அங்கன்வாடி மையங்களும் திறக்கப்பட்டன. அங்கன்வாடி மையங்களுக்கு வருகை தந்த குழந்தைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார விவசாயிகள் ஆலோசனைக் குழு மற்றும் தொழில்நுட்ப குழு கூட்டம் நடைபெற்றது. வேளாண்மை உதவி இயக்குநர் பிரேமா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வட்டார அட்மா திட்ட தலைவராக செல்வகுமரன் மற்றும் குழு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து ஓமலூர் வட்டாரத்தில் விவசாய பணிகளை அதிகரிக்கச் செய்தல், விவசாய குழுக்களுக்கு மானியம் வழங்குதல், விவசாய திருவிழா நடத்துதல், பெண்கள் குழு அமைத்தல், விவசாயிகளை உள் மாவட்ட, உள் மாநில, வெளி மாநில கண்டுணர்வு சுற்றுலா அழைத்துச் செல்லுதல், விளைப்பொருட்களை மதிப்பு கூட்ட செய்தல், விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் பயிற்சிகள் அளித்தல் உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கிப்பேட்டை அருகே ராஜா நகரம் கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் வசிக்கும் 100 ஆதி திராவிடர்கள் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா அதே பகுதியில் வழங்கப்பட்டுள்ளது. அரசு வழங்கிய இலவச வீட்டுமனையில் வீடுகளை கட்டிக்கொண்டு குடியேற அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு சமுதாயத்தினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சரை சந்திக்க கிராம மக்கள் ஒன்று திரண்டு சென்னைக்கு நடைப்பயணமாக செல்ல திட்டமிட்டிருந்தனர். அனுமதியின்றி கோட்டை நோக்கி செல்ல போலீசார் தடை விதித்த நிலையில் தடையை மீறி கிராம மக்களுடன் கோட்டை நோக்கி நடைப்பயணமாக செல்வதற்காக திருத்தணியில் இருந்து புறப்பட்ட தலித் மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் பதற்றத்தை தவிர்க்க கிராமத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கேள்விப்பட்டதில்லை. பாம்பே இல்லாத கடல் ஆழக்கடல் தான் இருக்கு. அட்லாண்டிக்கா?
செய்திகள் தொடர்கின்றன. பேருந்து நிலைய ஆக்கிரமிப்பை அகற்ற கோரிக்கை. ஊட்டச்சத்து வாரம் கடைபிடித்த ராமநாதபுரம் மாவட்டம். சேவல் திருடர்களை பிடித்த போலீஸ் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கும்பகோணம் பொற்றாமரை குளத்தின் கிழக்கு கரையில் ஆதரவற்ற நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பின் ஒருவர் சுவரில் சாய்ந்து கொண்டு முணங்கிக் கொண்டிருந்துள்ளார். அவர் பிரசவ வலியால் துடிப்பதை உணர்ந்த சுகுணா உடனடியாக மேற்கு காவல் நிலையத்துக்கு வந்து அங்கிருந்த சில பெண் காவலர்களை உதவிக்கு அழைத்துக் கொண்டும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துவிட்டு உடனடியாக அங்கு சென்று பிரசவ வலியால் துடித்த பெண்ணுக்கு முதலுதவி செய்தனர். அப்போது அந்த பெண்ணுக்கு அழகிய பெண் குழந்தை பிறந்து தரையில் கிடந்துள்ளது. பின்னர் அக்கம்பக்கத்தில் இருந்த பெண்கள் வந்து பிரசவித்த அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்தனர். அதனைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பாக சேர்த்தனர். இதையடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மனநலம் பாதித்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்க காரணமாக இருந்த பாலக்கரையைச் சேர்ந்த 40 வயதான ஜான் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தக்க நேரத்தில் உதவிய பெண் போலீசாரை தஞ்சாவூர் சரக டிஐஜி பிரவேஷ்குமார் தன்னுடைய அலுவலகத்துக்கு வரவழைத்து வெகுவாக பாராட்டி பாராட்டு சான்றிதழை வழங்கினார். ஊட்டச்சத்து மாத விழா கடந்த 2018 ஆண்டிலிருந்து செப்டம்பர் மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து உணவு அளிப்பது குறித்து இந்த ஊட்டச்சத்து மாத விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய ஊட்டச்சத்து வார விழா நடத்தப்பட்டது. இதனையொட்டி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் சார்பில் புரத உணவு, கீரை, காய்கறி, பழங்கள் ஊட்டச்சத்து குறித்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் ஜே யு சந்திரகலா துவக்கி வைத்தார். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் முதல் வாரம் தேசிய ஊட்டச்சத்து வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் உருவாக்கி ஊட்டச்சத்து உணவு வகைகளை ஆட்சியர் சமீரன் பார்வையிட்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் வேலைவாய்ப்பு மற்றும் ஆலோசனை மையத்தை ஆட்சியர் சமீரன் தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 10 நாள் நிகழ்ச்சியாக இன்று கோவில் வளாகத்தில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக அரசு வழிகாட்டுதலின்படி பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். 2 நாள் முதல் 8 நாள் வரை தினமும் காலை சுவாமி வெள்ளி கேடகத்தில் கோவிலை சுற்றி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறும். இரவில் சிம்மம், பூதம், கமலம், ரிஷபம், மயில், குதிரை, அன்னம் ஆகிய வாகனங்களில் சுவாமி எழுந்தருள்வார். தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் இன்று முதல் செயல்பட துவங்கியுள்ள நிலையில் ராசிபுரம் திருவள்ளுவர் அரசு கல்லூரியில் வகுப்புகள் ஆன்லைனில் மட்டுமே நடைபெறும் என கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருவள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரி மட்டும் திறக்கப்படவில்லை. தற்போது அரசு கல்லூரியில் கொரோனா வார்டு செயல்படுவதால் கல்லூரி திறக்கப்படாது எனவும் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் வகுப்பு மட்டுமே நடைபெறும் என கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் நாமக்கல் ராசிபுரம் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் பெரிய ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள கூத்தன்குழி மீனவ கிராமத்தில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுவிட்டு கரைக்கு வரும் மீனவர்கள் பயன்படுத்துவதற்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கரையில் 100,000 ரூபாய் செலவில் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. சில மாதங்கள் மட்டும் மீனவர்கள் பயன்படுத்தி வந்தனர். அதன் பிறகு நீர்த்தேக்க தொட்டியை பராமரிக்காததால் குடிநீர் ஏற்றவில்லை. இதனால் நீர்த்தேக்க தொட்டிகளில் சில இடங்களில் கீறல் விழுந்துள்ளது. மேலும் நல்லிகளும் துருப்பிடித்து உள்ளதால் அதனை மீனவர்கள் பயன்படுத்த இயலவில்லை. ஆகவே நீர்த்தேக்க தொட்டியை பராமரிப்பு செய்து மீண்டும் குடிநீர் வழங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் ஜலகண்டாபுரம் பேரூராட்சிக்கு சொந்தமான பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் உள்ளது. பேருந்து நிலையத்தில் காத்திருப்பு அறை மற்றும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை என அனைத்து வசதிகளும் உள்ள நிலையில் பாதசாரி வியாபாரிகளும் ஆதரவற்றவர்களும் பேருந்து நிலைய பயணிகள் காத்திருப்பு பகுதியை ஆக்கிரமித்துள்ளனா்.
இதனால் பயணிகள் நெடுநேரம் அமர்வதற்கு இடம் கிடைக்காமல் பேருந்து நிலையத்திற்கு வெளியே காத்திருக்கக்கூடிய நிலை நீடித்து வருகிறது. இதனால் பேரூராட்சி நிர்வாகம் பாதசாரி வியாபாரிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் தொடர் சேவல் திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 13 சேவல்கள் மீட்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கே வல்லகுண்டபுரம் பகுதியில் மயில் வாகனம் என்பவரது தோட்டத்தில் 3 சேவல்கள் திருடப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் சேவல்களை திருடி விற்ற அதே ஊரைச் சேர்ந்த மணியன், காளிமுத்து, மாரிமுத்து ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்தவர்களை விசாரித்ததில் தொடர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்ததையடுத்து அவர்களிடமிருந்து 13 சேவல்கள் மீட்கப்பட்டுள்ளன. திருட்டுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் 2,800 ரூபாய் பணம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து செல்லும் காவிரி ஆற்றின் குறுக்கே 1985 செக்கானூர், நெருஞ்சிப்பேட்டை, ஊராட்சி கோட்டை, சமய சங்கிலி உள்ளிட்ட 7 இடங்களில் கதவணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது. மின் உற்பத்தி பணிகளுக்கு மட்டும் நிரந்தர பணியாளர்களை பணியமர்த்திவிட்டு பராமரிப்பு மற்றும் துப்புரவு பணிகளுக்கு 2009 முதல் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமனம் செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு இஎஸ்ஐ மற்றும் இபிஎஃப் பிடித்தம் செய்யவில்லை. பணி நிரந்தரம் செய்யாதது, மாதம் முழுவதும் பணி வழங்காதது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கதவணை மின் நிலையங்களில் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா அலுவலகத்தில் இசேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் ஆதார் கார்டு பெயர் மாற்றம், கைரேகை பதிவு செய்வதற்கு மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும். அந்த வகையில் இன்று மாதத்தின் முதல் நாளாக இன்று டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. இதனை பெறுவதற்காக முதியவர்கள் அதிகாலை முதலே தங்களது காலணிகளை வரிசையாக வைத்து முகக்கவசம் அணியாமலும் குவிந்து வருகின்றனர். ஆதார் மற்றும் திருத்தங்கள் சம்பந்தமாக ஒருவர் மட்டுமே பணியில் இருப்பதால் காலதாமதமாவதால் கூடுதலாக பணியாட்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பணிநீக்கம் செய்வதை கண்டித்தும் தூய்மை இந்தியா திட்டத்தில் பணிபுரிந்த பணியாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்த கோரியும் தூய்மை தொழிலாளர்களின் எல்ஐசி பிரீமியத்தை நகராட்சி நிர்வாகம் பிடித்தம் செய்ய வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த நகராட்சி ஆணையாளர் அவர்களோடு பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த 20 வீரர்கள் கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி ராஜ்காட் வரை சைக்கிள் பயணம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வந்த 20 வீரர்களுக்கு ஒசூர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை சார்பில் மாலைகள் அணிவித்து பூங்கொத்து வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கர்நாடகா சென்று அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த ஆடிட்டர் ஜனரஞ்சன் பிரதான் என்பவரை பண விவகாரம் தொடர்பாக சிலர் கடந்த 27ஆம் தேதி கிருஷ்ணகிரிக்கு காரில் கடத்தி கொலை செய்தனர். தொடர்ந்து அவரை சாமல்பட்டி அருகே மாந்தோப்பில் புதைத்தனர். இது தொடர்பாக அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் பெரம்பலூர் சபரீஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் 8 பேரை போலீசார் கைது செய்தனர். கொலையான ஆடிட்டர் மாயமானது தொடர்பாக முதலில் கிருஷ்ணகிரி டவுன் போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அவரது உடல் சாமல்பட்டியில் கண்டெடுக்கப்பட்டதால் சாமல்பட்டி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஆடிட்டர் கொலை வழக்கு கிருஷ்ணகிரி டவுன் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. மழைநீர் சேகரிப்பு வந்து நாங்கள் மாடியிலேருந்து தண்ணி கீழே சொட்டு நீர் பாசனம் மாதிரி வைக்கிறோம். அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு தொட்டி மாதிரி செஞ்சு கொடுக்கணும். மழைநீர் சேகரிக்க அதை சேகரித்தா பின்னாடி வர தம்பதி குழந்தைங்களுக்கு அது சேகரிப்பாக இருக்கும்.
இந்த மழைநீர் தொட்டி சேகரிப்பு வந்து மக்களுக்கு வந்து மழை பெய்யற தண்ணி நம்ம யூஸ் பண்ற தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகாம அந்த மழைநீர் தொட்டி வந்து சேமிச்சு வச்சோம்னா நமக்கு வந்து பின்னாடி அந்த அது வந்து மழையா இது பண்றதுக்கோ நம்ம இந்த போர் போடுற இது பண்றதுக்கோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எல்லாருமே வந்து இபி பில் வந்து எல்லாருமே மேக்சிமம் கட்டுறோம். அவங்க இபி இது பண்ற மாதிரியே எல்லாருமே வந்து ஒரு கட்டாயம் இதை கம்பல்சரி பண்ணி மழைநீர் தொட்டி சேகரிப்பு மாதிரி எல்லாரும் வச்சோம்னா இது வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மழைநீர் சேகரிப்பு அப்படின்றது நம்ம வந்து மழை காலத்துல மழை பெய்யற அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம கோடை காலத்துல அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பண்ணணும். மேல மாடியில மழை பெய்யும் போது வர தண்ணிய சைடு குழாய் வழியா போட்டு கீழே வந்து தொட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ள ஜல்லி போட்டு அந்த தண்ணியை வந்து நேராக பூமிக்குள்ள கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால தண்ணி சேமிக்க முடியும். அப்படி இல்லைன்னா சும்மா ரோட்ல தண்ணி போய் அது நேராக வேஸ்டான தண்ணியில தான் போய் கலக்கும். அப்படி கலக்கும் போது நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து நிறைய ஏற்படும். அதனால எல்லாருமே எல்லார் வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஒன்று கட்டி அந்த தண்ணியெல்லாம் பிரயோஜனப்படுத்தணும். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தொட்டி கட்டி நீங்கள் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி தண்ணி சேமிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இன்னும் நிறைய ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ விளைநிலங்கள்லையும் சரி, அதே போல் அரசினுடைய குடிநீர் குழாய்க்காக வேண்டி போர் போட்டிருப்பாங்க அநேக இடங்களில். அந்த இடங்களில் தண்ணி இல்லாதனால அது அப்படி வீணாக தான் போய் மூடி கிடக்குது. அந்த இடங்களை கொஞ்சம் ஒரு 10x10 இடம் எடுத்து அதில் வந்து மழைநீர் சோவேஜ் இந்த சேகரிப்பு இதை உருவாக்கலாம். அதே நேரத்தில் வீடு அரசு கட்டடங்களில் உள்ள மழைநீர் வந்து வீணாக்காமல் அதையும் நிலத்தடியில் விட்டு மழைநீர் சேகரிப்பை உருவாக்கலாம். ரெண்டாவது உலகப்போறணும் மூன்றாம் உலகப்போறணும் ஒன்று எதுவுமே ஆகின் நீருக்காக வேண்டி தான் வரும். அதை வந்து இப்போமே அதை நம்ம தடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சார், அவங்கவுங்க வீட்டில் சொந்த வீட்டில் மழைநீர் சேகரிப்பு வந்து மேலே தண்ணி விட மழைநீர் விழும்பொழுது அது தனியாக ஒரு தொட்டி அமைத்து முன்னாடியோ வீட்டு முன்னாடியோ பின்னாடியோ தொட்டி அமைத்து அந்த தண்ணீர் வந்து மொத்தமாக விழும்படி பூமிக்குள் விழும்படி நம்ம வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டணும். கட்டியாச்சுன்னா மழை பெய்யும் போது அந்த தண்ணி பூரா அவ்வளோ அந்த வீட்டில் விழக்கூடிய தண்ணி ஃபுல்லாக அந்த தொட்டியில் விழுந்து பூமிக்கு அடியில் போயிடும். இதுதான் மழைநீர் சேகரிப்பு சார். நம்ம நாட்டுக்கு நிறைய மரங்கள் வளர்த்தோன்னா அதிகமான அளவுக்கு மழை வரும். அதுக்கு சாலையோரங்களில் இருபக்கமும் மரம் வளர்ப்பதை அரசாங்கத்திலிருந்து கட்டாயமான ஒன்றாக அறிவிச்சிட்டாங்கன்னா மரங்கள் நிறைய வளரும், அதனால் மழை வளம் அதிகமாகும். மழைநீர் சேகரிப்புக்கு நிறைய நீர்த்தேக்க தொட்டிகள், குளங்கள் தூர்வாறுதல், மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து வீடுகளுக்கு கட்டாயமாகனா அதை வந்து மழைநீர் சேகரிப்பு வச்சுக்கலாம். சிமெண்ட் ரோடு போடுறதை தவிர்த்து நார்மலான ரோடுகள் அமைச்சா அது மழைநீர் வந்து பூமிக்கு கீழே போகும். அப்படி நம்ம சிமெண்ட் ரோடு போடுறதுனால மழைநீர் போகிறது தடுக்கப்படுது. அதை வந்து நம்ம அரசாங்கத்திட்ட சொல்லி அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்தால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் என்னென்னா நான் மாடி கட்டியிருக்கேன், கீழேயும் வீடு இருக்குது. கீழே வந்து ஏற்கனவே பழைய வீடை வாங்கியிருந்தனால மழைநீர் தொட்டி போட சொன்ன உடனே போட்டுட்டோம். அப்புறம் மாடி கட்டும் போது டவுன் பஞ்சாயத்தில் அப்ரூவலில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னதுனால அதுக்கும் ஒரு மழைநீர் தொட்டி தனியாக போட்டிருக்கோம். ஆனால் என்னோட கருத்து என்னென்னா இப்போ எங்கள் ஏரியாவில் தெருவில் போகிற தண்ணி வீணாக போகுது. அதுக்கு மொத்தத்தில் அந்த ஏரியாவுக்கு சேர்ந்து ஒரு மழைநீர் தொட்டி எங்கள் டவுன் பஞ்சாயத்துலேருந்து போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. முந்திரி காட்டில் ஏற்பட்ட தீ விபத்து. புலித்தேவரின் 305th ஜெயந்தி விழா. தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பறிமுதல் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒட்டமெத்தை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். அதே பகுதியில் பாஸ்போர்ட் உணவகம் நடத்தி வரும் இவரது மனைவி சுகன்யா தனது வீட்டின் முன்பு 2 வயது மகனுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட காங்கிரீட் தளத்தின் குழியில் அவரது கால் சிக்கிக் கொண்டது. நீண்ட நேரம் போராடியும் காலை மீட்க முடியாததால் அப்பகுதியினர் வெப்படை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் காங்கிரீட் கம்பிகளை வெட்டும் கருவி உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சுகன்யாவை பாதுகாப்பாக மீட்டனர். துரிதமாக செயல்பட்டு இளம் பெண்ணின் காலை மீட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினர். புதுச்சேரி புதுக்குப்பம் பகுதியில் உள்ள முந்திரி காட்டில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் புதுக்குப்பம் பகுதியிலிருந்து நல்லவாடு செல்லும் வழியில் அமைந்துள்ள முந்திரி காடு ஒன்றில் நள்ளிரவு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவலறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் தண்ணீர் அடித்து தீயை அணைத்தனர். மேலும் இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.
தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகேயுள்ள நெல்கட்டும் செவலில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் புலித்தேவரின் 305வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. புலித்தேவர் அரண்மனை வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு வாரிசுதாரர் கோமதி முத்துராணி சார்பிலும் ஊர் மக்கள் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தர்ராஜ் மற்றும் அரசியல் கட்சியினர் மரியாதை செலுத்துகின்றனர். இதையொட்டி சங்கரன் கோவில் வாசுதேவநல்லூர் பகுதிகளில் உள்ள 13 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டு பாதுகாப்பு பணிக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 32 கிலோ கஞ்சாவை தனிப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தோட்ட உரிமையாளர் வீரமணி என்பவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை அங்காளம்மன் நகர் பகுதியில் வசித்து வருபவர் ராஜா. இவர் தனது கல்லூரி படிக்கும் மகனுக்கு சமீபத்தில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் ஒன்று வாங்கி தந்துள்ளார். இந்நிலையில் அவர் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் திருடு போயுள்ளது. திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வாகனத்தை லாவகமாக திருடியது தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றிய குழு கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணிக்கும் குடிநீர், சுகாதாரம், வேளாண்மை, கால்நடை உள்ளிட்ட பிற துறைகளின் அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை திட்டங்களை கேட்க முடியவில்லை என்று உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து மாதாந்திர இயல்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் புதிய யுகத்தின் செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.